அரம் தொடித்து வடித்த சாதம் அதி இட்டு பூசிடலாம் கொஞ்சி வடித்திடலாம் பட்டு விரியந்திடமாய் ஒரு மொட்டு பாப்பங்களமாய் பட்டு கழுத்தியவன் நான் இட்ட ஒரு வாழு வண்ணை கங்கை கரவுடையவில்லை மங்கையர்கள் கூடவில்லை ஒரு மூரைப்பாடும் பாடவில்லை காணும் சகனமெல்லாம் துரோவதை பார்த்த மதன் கண்ணை கலங்காத என்னாத எண்ணமெல்லாம் கருத்துக்கு சேர்ந்ததொரு இந்த வருத்தமுடன் நின்றனர் ஏழு தில்லா திருப்பாக்கடலுக்கு அந்த புராயமன் சத்தம் கேட்குதடி ஏழு தில்லா திருப்பாக்கடலுக்கு அந்த புராயமன் சத்தம் கேட்குதடி ஏமலிக்கே இந்திரலோகம் போற நடி பப்பனி சந்தாக சலிக்கே நடிதவர் முன்னாலே கயிறு வரும் பின்னாலே கயிறு வரும் முன்னாலே நான் கைலாசம் போற நடி என் மகள் ரவி இளங்கொழி புரியவதே உன்னான நின்றாலும் என்பதை கொடுக்க இடக்கம் என்று நான் புரிவேன் கண்மணி மகளை கலங்கி புலம்புவதேன் என்னிடம் கோபம் இடத்தில் சன்னி சுழல் வாழுவேடே அந்த ரெண்டு பிரமாண்டம் ஆயிரத்தெட்டு அண்டம் ஏழு சத்தா சமுத்திரத்தில் சன்னி சுழல் வாழுவேடே சன்னி சுறு மத்தியிலே ஏழு செப்பு சீனாட்டிருக்கு ஏழு செப்பு சீனாட்டி இருக்கு சுந்தரமே சிவன் கண்ணை திறந்து சிவன் கடந்த உந்தான் இருக்கு அப்போது சுந்தர வேல்மதனாரங்க யாரை நினைக்கலுற்றார் யாரை நினைக்கலுற்றார் அளவற்ற சிந்தையிலே ஆதி திருப்பா கடலுமே ஆளிலமே பள்ளி கொள்ளும் அச்சிதா என் தாகப்பன் என் மாமன்மையோட பானத்துக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நமஸ்கரித்து மன்மதனார் எடுத்து ஆரை கரும்புவில்லை உள்ளை அரும்படுத்து முருங்கை சரந்தொடுத்து அரளி மலரெடுத்து அழகாய் சரந்தொடுத்து ஆதி சிவனுக்கு அதிக கோபம் உண்டாக்கி கட்பவரை நீ மறந்து அங்க எடுக்காத மதவேலா கேட்டவர அறந்தான் நிற்க கேடு வரவில் விடித்தார் என்றுரைத்தால் சரியா தன் மகள் கரடி சூட போனீங்களா